நான் வெறும் 50 ரூபா ரேட்டில் இந்த மாதிரி ஒரு ஐஸை சாப்பிட்டதே இல்லைங்க. நான் ரீசெண்டாக டெய்லி டேன்ற பிராண்டில் வந்து ஒரு ஐஸை வாங்கியிருந்தேங்க, அது நேம் வந்து கசாட்டாங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன தான் இருக்குது, நம்ம பார்த்தே ஆகணும் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ஐஸை வாங்கிட்டு வந்தேங்க. இது வந்து பாக்ஸ் குவாலிட்டி அதே மாதிரி எல்லாமே பக்காவான பேக்கிங்கில் ஒரு சூப்பரான டிசைனில் இருந்ததுங்க. இது பண்ண உடனே நம்மளுக்கு வந்துச்சு. இது ஓப்பன் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அதை ஒண்டி கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன், நீங்களே பாருங்களேன் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணுறோம், அதை எடுத்து அந்த லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே பார்த்த மாதிரி தூக்குனீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். நானே நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு. நீங்களே பாருங்களேன், ஓப்பன் பண்ணியாச்சுங்க ஒரு வழியாக. அது பாருங்கள், ஓப்பன் பண்ணும் போதே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஐஸோட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். ஒரே ஒரு ஃப்ளேவர் மட்டும் இல்லைங்க, ஒரு 3 இல்லை 4 ஃப்ளேவர் நினைக்கிறேன். நீங்களே பாருங்களேன், ஓப்பன் பண்ணோடனே இது பார்க்கும் போதே வேறு லெவல் ஃபீலிங்க. அது ஐஸ் லவர்ஸுக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு மேலே வந்து ஒரு ஃப்ளேவர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எடுத்துகிட்டு இன்றைக்கி சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணோம். கீழே வந்து கேக்கு க்ரீன் ஃப்ளேவரு, அப்புறம் ஒயிட் ஃப்ளேவர், அப்புறமா பிங்க் கலர், 3 ஃப்ளேவரையும். இது வந்து எப்பயுமே இப்போது வந்து இந்த 50 ரூபா பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஐஸ்னால் இது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்குது. நான் வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து வெறும் ஒரு ஃப்ளேவரை சாப்பிட்டு பார்த்து தான் வீடியோ எடுத்திருப்பேன். நான் வீடியோவை கட் பண்ணிவிட்டு 3 ஃப்ளேவராக சாப்பிடும் போது தாங்க எனக்கு அதோடய டேஸ்ட்டே ரியல் டேஸ்ட்டே புரிஞ்சுது. நீங்களும் அந்த தவறை பண்ணி ஒரு ஃப்ளேவராக சாப்பிட்றாதீங்க, மூணுமே சேர்த்து சாப்பிடுங்க. டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும், வாங்க சாப்பிட்லாம். அதுவும் மேலே வந்து கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க, அது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. மறக்காமல் இந்த ஐஸை சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் சாப்பிட்டுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கசட்டா ஐஸ் பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.